தமிழ்நாடு முழுவதும் பள்ளியிலிருந்து இடைநின்ற மாணவர்களை கணக்கெடுத்து மீண்டும் பள்ளிகளில் சேர்க்கும் பணியில் ஆசிரியர்கள் ஈடுபட்டுள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் இடைநின்ற மாணவர்களை கணக்கெடுக்கும் பணியை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவகுமார் தொடங்கி வைத்தார். பள்ளி கல்வித்துறை அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து வீடு வீடாக சென்று கணக்கெடுத்து வருகின்றனர். மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்த மகேந்திரன் இடைநின்றது கணக்கெடுப்பில் தெரிய வந்தது. பெற்றோரிடம் பேசி அவரை ஆசிரியர்கள் பள்ளிக்கு அழைத்துச் சென்றனர். பஸ்ஸு வசதி இல்லை, அங்கே என்னத்துக்கு அனுப்பிட்டுலேருந்து இங்கே வரத்துக்கு சரின்ட்டு டிசி வாங்கிட்டு மருங்குளத்தில் சொல்லலான்ட்டு டிசி வாங்கினேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து எங்கள் அக்கா சொன்னாங்க, இது ஊரில் வந்து அட்மிஷன் போட்டுக்கிறாங்கிறாங்க திருக்காட்டுப்பள்ளி சைடு அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அங்கே போனேன். அங்கே போயிட்டு அட்மிஷன் அங்கேயும் போட மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் சாரு அதை தெரிஞ்சு ஃபோன் அடித்து ஹெச்எம் சார் இங்கே வந்து அட்மிஷன் போட்டுக்கணும்னு சொல்லி. இதேபோல திருச்சி மாவட்டம் முசிறியிலும் பள்ளி செல்லா குழந்தைகளை கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது. சந்தப்பாளையம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் இடைநின்ற மாணவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்த்தனர். நேற்று ஸ்கூலுக்கு போக மாதிரி இருந்துச்சுங்க, அதனால வந்து இன்னைக்கு கொண்டு சாருங்களாம் சொன்னாங்க, கொண்டு படிக்கணும் அப்படின்னு கொண்டு ஸ்கூலில் சேர்த்து விட்டு வந்தேன். இப்போ தான் ஸ்கூலில் முடிஞ்சு போய் சாருங்கிட்ட சொல்லி கூப்பிட்டு இருந்தால் பிள்ளைய படிக்கணுங்கிற ஒரு ஆசை சேர்த்து விட்டுருக்குங்க. வரும் ஜனவரி 11ஆம் தேதி வரை இடைநின்ற மாணவர்களை கணக்கெடுக்கும் பணி தமிழ்நாடு முழுவதும் நடைபெற உள்ளது. பள்ளி செல்லா பிள்ளைகளை அருகில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் சேர்க்கவும் இதுகுறித்து பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கு உளவியல் ஆலோசனை வழங்கவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.